வணக்கம் வாங்க. இப்போ நம்ம சேனலில் ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சில சமயங்களில் நமக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் வாயு கட்டின மாதிரியும் புசமாக இருக்கிற மாதிரியும் அடி வயிற்றில் வந்து ஒரு முணு முணுன்னு ஒரு வலி இருக்கிற மாதிரியும் இருக்கும். அது எப்படின்னா நம்ம வந்து சில சமயம் நேரம் கழித்து சாப்பிடுவோம், நேரத்துக்கு சாப்பிடாம டைம் தாண்டி நம்ம சாப்பிட்றதுனால அது வந்து வாயு வந்து ஃபார்ம் ஆகிடும் வயிற்றுக்குள்ளார. அதுக்கப்புறம் நம்ம உணவு சாப்பிடும் பொழுது அது வெளியேறதுக்கு வழி தெரியாமல் அது வந்து நமக்கு ஒரு வித வலியை வந்து உண்டு பண்ணும். இது நாளடைவில் இருக்க இருக்க அதிகமாகிடும். இந்த மாதிரி நமக்கு அடிவயிறு வலிக்கிற சமயத்தில் நம்ம வந்து உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு நம்மளால் போக முடியாது. அதனால் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சே நம்ம வந்து உடனே ஒரு ரெமிடி ஒன்று நம்ம செய்ய முடியும். அது என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம ஜீரகம் நம்ம வச்சுருப்போம். அந்த ஜீரகத்தை ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டோம்னா வெறுவயத்தில் குடித்தா ரொம்ப நல்லது. அது இல்லாமல் எந்த நேரம் வேணாலும் நம்ம குடிக்கலாம். அதை குடித்தோம்னா உடனடியாக நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மேலும் வந்து ஓமம்னு ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு தெரியும். அந்த ஓமம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம வந்து சில சமயம் அதிகமாக சாப்பிட்டாலோ இல்லை சேராத உணவை சாப்பிட்டுட்டோம்னாலோ வந்து ஒரு இன்டைஜெஷன் வரும் நமக்கு, உணவு செரிமானம் ஆகாமல் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் ஓமத்தை வந்து நம்ம இதே மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஜூஸை நம்ம குடித்தோம்னா உடனே அது வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. நம்ம வந்து இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம், தனித்தனியாகவும் செஞ்சும் சாப்பிட்லாம். அதனால் எந்த ஒரு பின்விளைவும் நமக்கு இருக்காது. அதனால் இப்போ நம்ம வந்து அதை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ வந்து நான் வந்து ஒரு சொம்பு தண்ணியை இதில் விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 4 டம்ளர் வரும். நல்லா சூடாகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போடுறேன். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஓமத்தையும் இதில் போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இந்த 4 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிச்சு அந்த ஜீரகத்துலேயும் ஓமத்துலேயும் இருக்கிற ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கும். அப்போ தான் அது நமக்கு உடம்புக்கு நல்லது கொடுக்கும். நல்லா கொதிக்கட்டும். இதில் உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா 2 பூண்டை நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கலாம். தேவையில்லைன்னா இதை சேர்த்துக்க வேணும். இதுக்கு நல்லா சுண்டணுன்னா நம்ம வந்து அதை வந்து வடிகட்டி நீங்கள் சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே குடிச்சிடலாம். ஒரு டம்ளர் குடிச்சிருங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி இருந்துச்சுன்னா அந்த ஜீரகத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது மறுபடியும் ஒரு தடவை 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம அதை கொதிக்க வச்சு அதையும் நம்ம குடிச்சிக்கலாம். அது அடுத்த நாளோ இல்லை சாயந்தரத்துலேயோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது போதும், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இது வரைக்கும் தண்ணி வச்சுருந்தேன், இது வரைக்கும் இப்போ பாதியாக சுண்டிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இந்த ஜூஸை எடுத்து அப்படியே நம்ம குடிச்சிட வேண்டியதுதான். ஆறுனோன்னா உடனே நமக்கு வந்து அந்த வயிற்றுவலி, வயிற்று பொறுமல், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனி கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.